ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான கேஸ் தான் பார்க்க போறீங்க. ஒரு வீட்டில் இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சிடும். இதுல இருந்து நீங்களும் சில விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யூஎஸ்ல இந்தியானாபோலிஸ்ன்ற ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு வராங்க. அந்த ஃபேமிலியில மொத்தம் 7 பேர், 5 குழந்தைங்க, அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ்னு ஒரு ஃபேமிலியா இருந்திருக்காங்க. அந்த 5 குழந்தைங்களோட அப்பா பேரு லெஸ்டர் லெக்கின்ஸ். இவர் சொல்லிக்கிற மாதிரி பெரிய படிப்பெல்லாம் எதுவுமே படிக்கல, 8th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் படிச்சிருக்காரு. அதனால கிடைக்கிற வேலைக்கு போய் அவர் ஃபேமிலிய பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றாரு. ஆனா அது அவருக்கு கை கொடுக்கல. கொஞ்ச நாளிலேயே அதை மூட வேண்டிய நிலைமை இருக்கு. எந்த வேலையுமே செட் ஆகலன்னு சொல்லிட்டு அவரா ஒரு வண்டி ரெடி பண்ணி அந்த தள்ளு வண்டியில சாப்பாடெல்லாம் வித்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அதுலயுமே அவருக்கு அவ்வளவா காசு வரல. இதுக்கப்புறம் லெஸ்டரும் அவங்களோட ஒய்ஃபும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்த சம்மர் ஹாலிடேஸ் இது மாதிரியான சில நேரங்கள்ல திருவிழா டைம் இருக்கும், அந்த மாதிரி நேரத்துல போய் இந்த சாப்பாடெல்லாம் அந்த தள்ளு வண்டியில வச்சு விற்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கு. அது என்னதுன்னா, இவங்க பிளான் பண்ண மாதிரி திருவிழா டைம்ல போய் இந்த சாப்பாடெல்லாம் விக்கணும்னா இவங்களோட குழந்தைகளை யாராவது பாத்துக்கிற மாதிரி ஒரு உதவி தேவைப்பட்டிருக்கு. இவங்களுக்கு மொத்தம் 5 பிள்ளைங்க இருந்திருக்காங்க. இதுல முத பிறந்தது டயானா. இவங்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு, அதனால இப்ப இவங்களை பத்தி பிரச்சனை இல்ல. மீதி இருக்க 4 பேர் யாருன்னா, டேனி, பென்னி, சில்வியா, ஜெனி. இவங்க 4 பேத்தையுமே பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கு. இதுல இருக்க டேனியவும் பென்னியவும் அவங்களோட தாத்தா பாட்டி கிட்ட பாத்துக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறது சில்வியா, ஜெனி. இதுல ஜெனிக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால ஒரு காலு நொண்டிதான் நடந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ரொம்பவே பயப்படுறாளா, ஒரு சேஃப்டியாவே இருக்க மாட்டாளாம். சில்வியா பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருப்பாளாம், ரொம்ப கான்பிடண்டாவும் இருப்பாளாம். ஆனா அவ எப்பயுமே சிரிக்கும் போது வாயை மூடிட்டே தான் சிரிப்பாளாம். ஏன்னா சில்வியாக்கு முன்னாடி இருக்கிற பல்லு உடஞ்சு போயிருந்திருக்கு. இப்போ லெஸ்டருக்கு இவங்க ரெண்டு பேத்தையுமே பாத்துக்கிற ஒரு ஆள் தேவைப்படுது. இவங்களையும் அவங்க பாட்டி தாத்தாட்டே விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால அவங்க இங்கதான் பக்கத்திலே இருந்தாகணும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போதுதான் லெஸ்டருக்கு கொஞ்சம் பழக்கம் உள்ள ஒருத்தவங்க ஞாபகம் வராங்க. அவங்க பேரு கெர்ட்ரூட் பனிஸ்விஸ்கி. இவங்ககிட்ட லெஸ்டர் சொல்றாரு, என்னோட ரெண்டு மகள்களை நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு வார வாரம் $20 நான் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பிறகு லெஸ்டருக்கும் அவங்களோட ஒய்ஃப்க்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கு. இனிமேல் நம்ம எதை பத்தியும் கவலைப்படாம சம்பாதிக்கிறதுக்காக போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சில்வியாவையும் ஜெனியாவும் அவங்களோட வீட்டுல வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பென்னிஸ்விஸ்கியோட வீட்டில் ஏற்கனவே பென்னிஸ்விஸ்கியை சேர்த்து 8 பேர் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு மொத்தம் 7 குழந்தைங்க. இதில் 6 பேர் இவங்களோட மொத கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டுக்கு பிறந்தது. அதுக்கப்புறம் அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ டென்னிஸ் ரைட்டுன்றவரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பிறந்தது தான் கடைசியாக பிறந்த 7th குழந்தை. இப்போ இவங்களோட ஹஸ்பண்ட் ஆர்மியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இவங்களும் பிள்ளைங்களும் வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. கொஞ்சம் வசதியான ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் சில்வியாவும் ஜெனியும் இந்த வீட்டுக்கு வராங்க. இந்த வீட்டுக்கு வந்த பிறகு பென்னிஸ்கியோட பிள்ளைங்க கூட சேர்ந்து சில்வியாவும் ஜெனியும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் பென்னிஸ்விஸ்கியோட 17 வயசுள்ள பவுலான்ற ஒரு பொண்ணுக்கும் சில்வியாக்கும் ஒரு சின்ன சண்டை வருது. இதனால பென்னிஸ்விஸ்கிக்கு சில்வியா மேல ஒரு கோபம் வருது. ஏமாக கூட சண்டை போடுற அளவு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பென்னிஸ்விஸ்கிக்கு சில்வியா மேல ஒரு பொறாமையும் ஒரு கோபமும் இருந்திருக்கு. எதனாலனா, சில்வியா பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் அழகாகவும் இருப்பா. ஆனால் பென்னிஸ்விஸ்கியை பார்க்க அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நோய் வந்த மாதிரி ரொம்ப ஒல்லியாக ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்திருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே
சில்வியா மேல ஒரு கோபத்திலையும் ஒரு பொறாமையிலையும் இருந்திருக்காங்க. சில்வியாவுக்கும் பென்னிஸ்விஸ்கியோட மக பவுலாவுக்கும் நடந்த சண்டை தான் இதுக்கடுத்து இந்த வீட்டுல நடக்க போற மோசமான சில விஷயங்களுக்கு ஒரு ஆரம்பமாவே இருந்திருக்கு. இதுக்கப்புறம் எப்பயும் போல வார வாரம் சில்வியாவும் ஜெனியாவும் பாத்துக்கிறதுக்காக $20 அவங்க பேரண்ட்ஸ் வந்து அனுப்புவாங்க. ஆனா இந்த தடவை அந்த $20 தர முடியாம கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. சில்வியா ஜெனியோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாவே அந்த $20 அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க ஏற்கனவே சில்வியா மேல பெனிஸ்விஸ்கி ஒரு பொறாமையிலையும் ஒரு கோபத்திலையும் இருக்காங்க. இப்போ இந்த $20 லேட்டா வர்றதுனால ரொம்ப டென்ஷன் ஆகி சில்வியாவும் ஜெனியாவும் மாடியில இருக்க ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போய் என்ன பண்றாங்கன்னா, பெனிஸ்விஸ்கி சில்வியாவையும் ஜெனியாவும் கன்னத்துல அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு, இந்த வாரம் உங்களை நான் ஃப்ரீயா தான் பாத்துக்கணுமா, அந்த $20 எனக்கு இப்ப வராதான், லேட்டா தான் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப கேவலமா ஒரு சீப்பா பேசுறாங்க. அந்த காசு வர வரைக்கும் இதே ரூம்ல தனியாவே இருங்க, இந்த ரூம் கதவை நான் பூட்டிட்டு போயிருவேன், அந்த காசு வந்த பிறகுதான் நான் உங்களை கீழே கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோரை லாக் பண்ணிட்டு கிளம்புறாங்க பெனிஸ்விஸ்கி. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச அடுத்த நாளே அந்த $20 அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த $20 வந்த பிறகும் மேல இருக்க சில்வியாவும் ஜெனியும் இருக்க ரூம்ல அந்த கதவை இன்னும் திறக்காமையே வச்சிருந்திருக்காங்க.